ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈவா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நானும் என் ஹஸ்பண்டும் மார்னிங்கே வந்து ஃபிஷ்ஷு வாங்குறதுக்காண்டி பீச்சுக்கு போகிறோம். லைக் எங்கள் வீட்டிலருந்து பக்கம்தாங்க, கல்பாக்கம் பீச்சு, சட்ராஸ் எல்லாமே எங்கள் வீட்டிலேருந்து பக்கம். நாங்கள் அனுப்புறத்தில் தான் இருக்கோம். நாங்கள் இப்போ வந்து மார்னிங் ஒரு 7 மணிக்கு எந்திச்சு போயிட்டுருக்கோம். பாருங்கள், நமக்கு வந்து டவுன் இங்கேருந்து பார்த்தாலே அந்த ஐஜிகார் ரிசர்ச் சென்டர்லாம் தெரியுது. இங்கே வந்து ஒரு அழகான லோட்டஸ் பாண்ட் இருந்தது, அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இதாங்க வந்து சட்ராஸ் டச் ஃபோர்ட். நம்ம வந்து பீச் வந்துட்டோம், சட்ராஸ் பீச் வந்தாச்சு. நம்ம இப்போ வந்து நம்ம குப்பத்தில் தான் நம்ம போய் ஃபிஷ்ஷு வாங்கணும். இங்கே எல்லாமே மார்னிங்கே வந்து, நீங்கள் எர்லி மார்னிங் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷு வந்து சீப்பாக கிடைக்குங்க. நாங்கள் இப்போ வந்து சட்ராஸ் குப்பம் உள்ளே தான் போயிட்டுருக்கோம். நம்ம ரீச் ஆயாச்சு. நம்ம இங்கேருந்து இங்கே வண்டியை வந்து நம்ம இங்கே விட்டுட்டு நம்ம உள்ளே நடந்து போகணும் கைஸ். கொஞ்சம் தூரம் நடந்து போனால் தான் நமக்கு வந்து லைக் வந்து நல்ல ஃபிஷ்ஷு கிடைக்கும். வெளியிலே சில நேரம் சேல் பண்ணுவாங்க, பட் இன்றைக்கி வந்து வீக் டேஸ்னால ரொம்ப வந்து எதுவுமே காணோம். நாங்கள் வந்து சும்மா ஒரு கெஸ்டில் தான் போய் பார்த்தோம், ஃபிஷ் எதுவும் கிடைக்குதா அப்படின்றக்காண்டி போய் பார்த்துட்ருக்கோம். லைக் என்ன சொன்னார்னா, ஓன்லி ஒரு 2 வெரைட்டி தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. இது வந்து நாக்கு மீனுன்னு சொன்னார். எனக்கு ஆக்சுவலி ஃபிஷ்ஷை பற்றி ரொம்ப தெரியாது, என் ஹஸ்பண்ட் தான் சொன்னார் அது வந்து நாக்கு மீன் சொல்லிட்டு. வேறு எங்கேயாவது போய் பார்க்கலாம், பக்கத்தில் ஒரு பீச் இருக்குதுன்னு சொன்னார். சரி ஓகே, அங்கே போகலான்னு நானும் அவரும் கிளம்பினோம். இது வந்து அங்கே கல்பாக்கம் டவுன்ஷிப் வந்து வெளியில், உள்ளே வந்து வீடியோஸ் எதுவும் அலோட் கிடையாது. ஸோ நான் வந்து வெளியில் மட்டும்தான் வீடியோஸ் எடுத்தேன். ரொம்ப நீட்டாக இருக்குங்க. காலையில் இந்த ஏரியாவில் விசிட் பண்ணுறப்போ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இங்கே வந்து நமக்கு ஸ்கூல்ஸு ப்ளஸ் வந்து கோவில் எல்லாமே உள்ளே இருக்குங்க. எனக்கு வந்து இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் நீங்களே எவ்வளோ அமைதியாக இருக்கும் மார்னிங் வந்து இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு. இப்போ நாங்கள் வந்து புதுப்பட்டினம் பீச் தான் போகிறோம். இங்கே சட்ராஸ்லேருந்து புதுப்பட்டினம் ரொம்ப பக்கம்தாங்க, ஒரு 5-10 மினிட்ஸ் தான் ட்ராவலு. அதனால் நாங்கள் டவுன்ஷிப் வழியாக தான் போக முடியும். ஸோ உள்ளே போய் அது உள்ளே போனதுக்கப்புறம் தான் நமக்கு புதுப்பட்டினம் வரும். ஸோ நம்ம போயிட்டுருக்கோம். உங்களுக்கு ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப பிடிக்கும், ஃபிஷ்ஷு வந்து சீப்பான ரேட்டில் வாங்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி குப்பம் பீச்லெலாம் நீங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வீட்டில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஃபிஷ்ஷும். நீங்கள் எர்லி மார்னிங்கே கிளம்பிடுங்க, மேக்ஸிமம் 6:30க்குலாம் கிளம்பிடுங்க. அப்போ தான் வந்து ஒரு 8:00 நீங்கள் வாங்கிட்டு வர முடியும். பாருங்கள், குளம்லாம் அங்கே வந்து இருந்தது, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடம் வந்து உட்காந்து நம்ம வந்து ஈவினிங் டைம்லலாம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் ஹஸ்பண்டும் சம்டைம்ஸ் ஈவினிங்கில் வாக்கிங் வருவோம், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நீங்களும் வந்து ஒன்ஸ் வந்து கல்பாக்கம் விசிட் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு பிரிட்ஜ் வருது. இந்த இங்கேருந்தே நமக்கு வந்து இது பீச் ஆரம்பிச்சிரும். இங்கேருந்து பார்த்தாலே நமக்கு வந்து நல்ல ஒரு வியூ இருக்கும். நல்ல க்ரீனரியாக இருக்குங்க, சுற்றி வந்து நல்ல க்ரீனரியாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். இங்கேயே வந்து சர்ச்சும் இருக்குது பாருங்கள். நமக்கு சில இடம்லாம் நாங்கள் கவர் பண்ணல, பிகாஸ் வந்து என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க சில இடம்லாம் நம்ம கவர் பண்ணக்கூடாது, அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் பார்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதெல்லாம் கவர் பண்ணலை, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். வெளியில் மட்டும்தாங்க என்னால் எடுக்க முடியும், உள்ள டவுன்ஷிப் உள்ளலாம் நாங்கள் எடுக்கக்கூடாது. ஸோ நாங்கள் வந்து எடுக்கலை. இப்போ நாங்கள் வந்து புதுப்பட்டினம் பீச் ரீச் ஆகிட்டோம். பாருங்கள், காலையில் எவ்வளோ சுறுசுறுப்பாக எல்லாருமே வந்து வாங்க வந்திருக்காங்க. ஃபிஷ்ஷு ப்ளஸ் வந்து எல்லாமே வந்துருச்சு, கடல்லேருந்து கொண்டு வந்துட்டாங்களாம் மீனெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார்.
அதனால் நாங்கள் வந்து பாருங்கள் ஃபிஷ்ஷெல்லாம் எல்லாம் எடுத்து எடுத்து வச்சிட்ருக்காங்க வலையிலேருந்து. ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்தது. நான் எனக்கு இதெல்லாம் வந்து புதுசுங்க. நான் வந்து தேனி தான், ஆனால் வந்து இது வந்து எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து காலையிலே இவர் கூட கிளம்பி வந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து அவங்க வந்து அப்படியே சேலுக்கு விட்டுருவாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த ஃபிஷ்ஷு தான் வாங்க போகிறோம். எனக்கு ஃபிஷ்ஷு நேமெல்லாம் தெரியலங்க. பட் நீங்கள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து வாங்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கடல். காலையில் ஏஞ்சி பார்க்குறப்பே வந்து எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. எனக்கு வரவே மனசில்ல அந்தளவுக்கு இருந்தது. இங்கே வந்து ப்ரான்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ப்ரான் நண்டெல்லாம் வந்து அந்த கழிவெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து அப்படியே வந்து சேலுக்கு போகுமா? இது வந்து கடல் பாம்புன்னு சொன்னாங்க. ஐயோ பார்க்கவே பயமாக இருந்ததுங்க. பட்டு வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் நமக்கு புதுசாக இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள் நண்டெல்லாம் இருந்தது. இதுதான் டைகர் ப்ரானாங்க. பெருசாக இருக்குது பாருங்கள் நல்லா. இது வந்து ஏலம் விடுற இடமா. இந்த ஏலத்துக்கு அப்புறம்தான் மீன் வந்து எல்லாமே சேலுக்கு போகும். நம்ம வந்து நம்ம ஏர்லி மார்னிங் வந்தாலே இந்த சேலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபிஷ்ஷு வந்து வாங்கிடலாம். டைரெக்டாக வந்து நம்ம பிடிச்சிட்டு வரவங்கக்கிட்டே நம்ம வாங்கிடலாம். நாங்கள் வந்து 1 kg வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஷ் வாங்கினோம். அது 200 தான் வாங்கினோம். அதுக்கப்புறம் இன்னொரு வெரைட்டி அந்த நாக்கு மீனும் சேர்த்து வாங்கினார் என் ஹஸ்பண்ட் வந்து. எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா எனக்கு 450 தான் வந்தது. கிட்டத்தட்ட 2 kg மேலே இருக்கும். ஆனால் வந்து எங்களுக்கு 450 தான் வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.